இந்த உலகத்தில் உயிர்கள் பிறப்பதே போராடி வாழ்வதற்காகத்தான். ஆனால் வாழ்வதற்கு முன் ஏற்படும் துர்மரணங்களினால்தான் ஆத்மாக்கள் அதற்கு காரணமானவர்களை பழிவாங்க இந்த உலகில் அலைந்து கொண்டிருக்கின்றன. அஞ்சலியும் ஒரு துர்மரணத்திற்கு காரணமாக இருந்திருப்பாளா? அந்த ஆத்மா ஏன் அஞ்சலியை பயமுறுத்த வேண்டும்? வாருங்கள் ஆத்மாவிற்குள் செல்வோம். அஞ்சலி, ஏன் அஞ்சலி இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? ஏதா பேச அஞ்சலி, என்னாச்சு உனக்கு? என்னாச்சு அஞ்சலி சொல்லு, என்னாச்சு? ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க அஞ்சலி? ஏதா பேசு, என்னாச்சு உனக்கு? அங்க ஒண்ணுமே இல்லையா அஞ்சலி? சேகர், 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 கொஞ்சம் வெளியில வாங்க. இங்க பாருங்க சேகர், இப்படியே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாயிடும். அப்புறம் வீணா வருத்தப்படாதீங்க சார். நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல சார், ப்ளீஸ் கொஞ்சம் எல்லாம் கிளம்புங்க. நாங்க கிளம்புறது இருக்கட்டும். உங்க பொண்டாடி போடுற கூச்சல்ல எங்களால தூங்க முடியல, எங்களால இங்க இருக்கவே முடியல. வைத்தியம் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாருங்க. எங்க உயிரை வாங்கிக்கிட்டு யாரா பார்த்த வைத்தியம் சொன்ன? என்ன திமிர் இருந்தா வைத்தியம் சொல்லுவேன்? கொன்றுவா உன்னை. சேகரியா, உன்னை சும்மா விட மாட்டேன் நானு. நான் பாத்துக்கிறேன் சொன்னா, நான் பாத்துக்கிறேன் சொன்னால. விடுங்க சேகர், ப்ளீஸ். கை விடுப்பா, இதுக்கு ஒண்ணு குறைச்சல்ல. இப்படியே பிரச்சனை மேல பிரச்சனை வந்தா இந்த அசோசியேஷனுக்கு என்ன மரியாதை இருக்கு? இங்க பாருங்க சேகர், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். தினமும் ராத்திரில கூச்சல் போட்டு எங்களெல்லாம் தொந்தரவு பண்றதை விட பேசாம உங்க ஒய்ஃபுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க. வாங்க எல்லாரும் போலாம். இனிமேல் இப்படி ஆச்சு அவ்வளவுதான். வாஞ்சலி, என்ன அஞ்சலி இங்க என்னதான் நடக்குது? உனக்கு என்னதான் ஆச்சு? நேத்து ராத்திரி நீங்க என்ன டிராப் பண்ணிட்டு போனீங்கல்ல, அதுக்கப்புறம் என்னென்னமா நடந்துச்சு? பாப்பாவோட ட்ரம்ஸ் தானா ஆன் ஆயிடுச்சு, குழந்தையோட விளையாட்டு பொம்மையெல்லாம் தானா சத்தப்பட ஆரம்பிச்சிடுச்சு, கிச்சன்ல திடீர்னு குக்கர் வெடிச்சிருச்சு. ஏய், என்னாச்சு, ஏன் ஒளையிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணும் ஆகல. எனக்கு ஒண்ணும் ஆகல சேகர். அங்க ஒரு சொல்லு. பயங்கரமான பேய் இருந்துச்சு சேகர். அங்க இருந்துச்சு, நான் பார்த்தேன். பேயா? சேச்சே அஞ்சலி, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, நீ தைரியமா இரு. நான் பார்த்தேன், சத்தியமா நான் பார்த்தேன். என்ன அஞ்சலி? ஐயோ இல்ல அஞ்சலி, ஏதாவது உன்னை பார்த்துட்டு உளராத தயவு செஞ்சு. சத்தியமா நான் பார்த்தேன், நான் சொல்றது உண்மை. என்ன உண்மை? செத்து போன உன் தங்கச்சி இப்ப உன் முன்னாடி உயிரோட வந்து நின்னான்னு சொல்ல போறியா? என்ன சொல்லு, அதானே சொல்ல போற? வந்தது என் தங்கச்சி இல்ல. என்னது, தங்கச்சி இல்லையா? அது ஒரு சின்ன பொண்ணு. ஒரு 5 வருஷத்துல நம்ம குழந்தை வளர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு, எனக்கு மூச்சே நின்னு போச்சு. எனக்கு இங்க
இருக்க ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம வேற வீடு பார்த்து போய்டலாம் ப்ளீஸ். அஞ்சலி, நான் உன் கூட இருக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஆகுமா சொல்லு. நான் தான் இருக்கேன்ல. இப்போ இருப்பீங்க. நைட் வேலைக்கு போயிட்டீங்கனா சரி. ஏ அஞ்சலிக்காக இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு உன் கூட இருக்கேன் போதுமா? சரி, குழந்தைக்கு பால் கொடுத்தியா? சரி, நீ சாப்பிட்டியா ஃபர்ஸ்ட்? ஏன் சாப்பிட எதுவும் பண்ணலையா? கிச்சன் பக்கம் போகவே பயமா இருக்குங்க. எங்க போறீங்க? அசோசியேஷன் போயிட்டு வந்துறமா. ஏதோ பிரச்சனை பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் பிரச்சனைலாம் பண்ண மாட்டேன் அஞ்சலி. என் பொண்டாடி ஒருத்தன் பைத்தியம் சொன்னால அவனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சார், சார் ஒரு நிமிஷம். என்ன? வாங்க சார். என்னையா சார்? வாங்க சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். சார், நான் சொல்றது கேளுங்க சார். இருங்க சார். சார், எங்க போறீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். என்ன சொல்லு சார்? நேற்று ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருந்தேன் சார். திடீர்னு பார்த்தா யாரோ கத்துற மாதிரி சவுண்டு கேட்டது. நானும் சுத்தி முத்தி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா உங்க வீட்டுல தான் சார் சத்தம் வந்தது. மேடம் கத்துற சத்தம் தான் பயங்கரமா கிடைச்சு. என்னமோ ஏதுன்னு ஓடி போய் பார்த்தா மேடம் அலங்கோலமா கையில பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு அங்க எங்கேயும் சுத்திட்டு இருந்தாங்க சார். அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டேன் சார். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். சார், இங்கே குடியிருக்கவங்க மேலே கோவப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை சார். நான் சொல்கிறது கேளுங்க. மேடத்தை கூட்டிகிட்டு போய் நல்ல டாக்டராக பாருங்க. தயவுசெய்து நான் சொல்கிறத நம்புங்க சார். நான் உண்மை தான் சொல்கிறேன். என்ன சொன்னாங்க? எனக்கு இன்னமும் பயமா தாங்க இருக்கு. இங்க ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உனக்குதான் என்னமோ ஆயிருக்கு. என்னது ராத்திரி நீ பண்ணதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். குழந்தைய தூக்கிட்டு அங்கிங்க ஓடிட்டு இருந்திருக்க. குழந்தை ஏதாச்சுன்னா என்ன பண்றது? என் குழந்தைய நானே ஏதாவது பண்ணுவேனா சேகர்? அப்ப நீங்களும் என்ன நம்பல? அவங்க சொல்ற மாதிரி என்ன பைத்தியம் சொல்றீங்களா? இல்ல அஞ்சலி, நான் அப்படி சொல்ல வரல. இங்க பாரு, புரிஞ்சுக்க அஞ்சலி. ஒரு விஷயமா, பேட்டரி ஆன் ஆயிருக்குமா? ஐயோ, அதுல பேட்டரி இல்ல சேகர். பாருங்க, இது என்ன பேட்டரி தானே? அஞ்சலி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு.
கார்ல வரும்போதே பார்த்தேன். நிரஞ்சன கேஸ பத்தி நீயே தானா ஏதோ பேசி போலமிட்டிருந்த. ப்ளீஸ், உன்னால நம்ம குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கூடாதுதான் சொல்றேன். புரியுதா? சரியா? நான் என் ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். நீ சாப்பிட்டு பேசாம தூங்கு சரியா? அஞ்சலியை ஒரு சின்னஞ்சிறு ஆத்மா பழிவாங்க வந்திருக்கிறது. ஆனால் சேகருக்கோ அஞ்சலியின் தங்கை நிரஞ்சனாவின் மரணத்திற்கு பிறகுதான் அவள் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்ற சந்தேகம். இதுவரை இப்படி தன் மனைவியை பார்த்திராத ஒருவனுக்கு அக்கம்பக்கத்தார் சொல்வதை கேட்டு ஒரே மனக்குழப்பம். அந்த ஆத்மா அஞ்சலியின் கண்முன்னே தோன்றுவதற்கான காரணம் என்ன? உண்மையை விட உன்னதமானது இந்த உலகில் வேறெதுவும் இல்லை. பாவத்தில் புரண்டு கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் துரோகத்திற்கு பஞ்சமில்லை. உண்மையிலேயே சேகர் தன் நண்பனை பார்க்கத்தான் சென்றிருப்பானா, அல்லது அஞ்சலியிடம் பொய் சொல்லிவிட்டு எங்கு சென்றிருப்பான்? இது ஒரு புறம் இருக்க, அஞ்சலியை துரத்துவது ஆத்மாதான் என்று சேகர் எப்போது நம்புவான்? பார்க்கலாம். சிசோஃபெர்னியான்னு சொல்லுவோம். பெரிய வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கிறோம்னு நினைக்கிறது. நாம் ஒரு ரூமில் இருக்கும்போது இன்னொரு ரூமில் யாரோ நடமாடுற மாதிரி நமக்கு நாமே கற்பனை பண்ணிக்கிறது. சாதாரணமாக ஒரு இருட்டான இடத்த பார்த்தா கூட அதில் ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரியெல்லாம் இந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு தோணும். இது பரம்பரை வியாதியும் கூட. அவங்க ரிலேஷன்ஸ் யாராவது சமீபத்தில் இறந்துருக்காங்களா? ஆமாம் சார், ஒய்ஃபோட சிஸ்டருக்கு 15 டேஸ் முன்னாடி தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஓ, உங்கள் ஒய்ஃபுக்கும் அவங்க சிஸ்டருக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சார். அவங்க ஒருவேளை இது இந்த நோயோட ஆரம்ப புள்ளியாகவும் இருக்கலாம். சில பேரோட மரணத்தை அவங்களோட ஆள் மனசு ஏற்றுக்கிறது இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட சென்னையில் ஒரு கேஸு. இறந்து போன தன்னோட அம்மாவுக்கு இறுதி சடங்கே செய்யாமல் அந்த டெட் பாடி பக்கத்தில் ஒருத்தன் ஒரு வாரமாக வீட்டை பூட்டிக்கிட்டு அந்த டெட் பாடியை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கெட்ட வாடை வர்றதை பார்த்து போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து தான் அவனை மீட்டிருக்கு. நம்மளோட உயிருக்குயிராக இருக்கிறவங்க இறந்துட்டாங்கன்றத மூளை சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனால் அதை மனசு ஏற்றுக்காது. அவங்க நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே மனசு அதை உணரும்போது சில பேர் நமக்கு பிடிச்சவங்க போன அதே இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதனால தான் சில பேர் இறந்து போன பிறகு அவங்க நம்ம கனவுல வந்து நீயும் என் கூட வந்துரு வந்துருன்னு கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். Thank you.
हेलो मैडम என்ன மேடம் நீங்க ஆர்டர் பண்ணது? थैंक यू மேடம். ஓகே. शेखरன்ற பேருக்கு டெலிவர் பண்ணிட்டு போனீங்கல? ஆமா மேடம். ஏ ஹஸ்பண்ட் ஃபுட் தான் ஆர்டர் பண்ணிருந்தாரு. பட் பார்சல் மாறி வந்திருக்கு. ஒன் செகண்ட் மேடம். இதோ செக் பண்ற மேடம். மேடம் சார் பர்த்டே கேக் தான் ஆர்டர் பண்ணாரு. ஐயோ இல்ல சார் பில்லல ஃபுட்ன் தான் போட்டுருக்கு. நல்லா செக் பண்ணி பாருங்க. சாரி மேடம் பில்லல தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு மேடம். பிரிண்டிங் மிஸ்டேக் மேடம். சார் கன்ஃபார்மா கேக் தான் ஆர்டர் பண்ணாரு. வேற ஏதாவது டீடைல் வேணுமா மேடம்? சார் ஒன் செகண்ட். பேசுங்க. ஹலோ. கேனங்க எனக்கு அடுத்த மாசம் 5 ஆம் தேதி தானே பர்த்டே. இப்பவே எதுக்கு கேக் ஆர்டர் பண்ணிருக்கீங்க? அஞ்சலி நீ ஏதா மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. நான் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணேன். தயவு செஞ்சு பார்சல் கொஞ்சம் நல்லா பாரு. ஐயோ நான் சொல்றதை எதையுமே நம்பவே மாட்டீங்களா? நான் பார்சல் பிரிச்சு பார்த்து தானே பேசுறேன். அப்ப அந்த டெலிவரி பாய் மாத்தி கொடுத்து போயிருப்பாமா. இன்னொரு வாட்டி கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாரு. இல்லங்க நீங்க தான் ஆர்டர் பண்ணிருக்கறது அவர் இப்போதான் சொன்னாரு என்கிட்ட. சரி ஏ ஃப்ரெண்ட் கூட முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். வரம்போ மீல்ஸ் வாங்கி வர. போன் வை. இப்போ அவங்க பேஷண்ட் மாதிரி இந்த மாதிரி அவங்க கிட்ட இனிமே பிஹேவ் பண்ணாதீங்க ப்ளீஸ். கலகம் பிறப்பது நன்மைக்காகத்தான். ஆனால் இங்கு நடப்பதோ பெரும் குழப்பம். தாங்கள் செய்த பாவத்தின் பிரதிபலனாகவே இந்த குழப்பம். ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கும் சேகரை சைக்காட்ரிஸ்ட் ஒருபுறம் பயமுறுத்த உணவு பார்சல் ஆர்டர் செய்தது திடீரென பிறந்தநாள் கேக்காக மாறியது எப்படி? பந்து ஏன் உருண்டு விழ வேண்டும்? அது உண்மையிலேயே தானாகத்தான் உருண்டு விழுந்ததா அல்லது காற்றில் விழுந்ததா? இல்லை இது ஆத்மாவின் வேலைதானா? நடக்கப் போகும் அசம்பாவிதங்கள் அஞ்சலிக்கு மட்டும் நிகழுமா அல்லது அந்த கை குழந்தைக்கும் சேர்த்து நிகழுமா பார்க்கலாம். Thank you.
முதுமையில் மரணம் ஆண்டு அனுபவித்துவிட்டு மாயமாகி போகும் ஒன்று. இளமையில் மரணம் ஏக்கதாபங்களுடன் எதையும் அனுபவிக்காமல் அடங்காமல் மாயமாக போகும் ஒன்று. இவ்விரண்டிற்கும் வேறுபட்டதே துர்மரணம். தன் மரணத்திற்கான நியாயம் கிடைக்காதவரை அந்த ஆத்மாக்கள் அடங்காமலே இருக்கும். இங்கு நடந்து கொண்டிருக்கும் அமானுஷ்ய சம்பவங்கள், இனி நடக்கப்போகும் பயங்கரமான விபரீத விளைவுகளை நம்மால் யூகிக்க முடிகிறது. அஞ்சலிக்கும் அவளின் குழந்தைக்கும் என்ன ஆகப் போகிறது, அவர்களின் நிலை என்ன, நாளை பார்க்கலாம். இது ஆத்மா.